என்ன விஷயம் ராகவா? நமக்கு வரப்போற புது பிரிவா கலவையில பதவி ஏத்துண்டு திண்டிவனம் வழியா நம்ம கும்பகோணம் மடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காளாம். அது மட்டும் இல்ல, அவருக்கு அவர் படிச்ச ஊரான திண்டிவனத்துல நேத்திக்கு பூர்ண கும்ப மரியாதை அமோகமா நடந்துதான். எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. போய் யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருந்து அதானே சிறப்பு. அதெல்லாம் சரி வெங்கட்ராமா, இப்போ வரப்போற பெரியவாளுக்கு ஒரு 13 வயசு தானா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்புக்கள்லாம் ஏத்து நடத்திட முடியும் நீ நினைக்கிறியா? சந்தேகம் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல பிரியா, ஒண்ணும் இல்ல பிரியா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல தான். ஆனா ஒண்ணும் இல்லாததுக்குள்ள தான எல்லாமே இருக்கு. பூஜ்யத்துக்கு மதிப்பு உண்டா சொல்லுங்க. அதே அந்த பூஜ்யம் இல்லாம எதுக்காவது மதிப்பு உண்டா? அது மாதிரிதான் எல்லாம். பிரியர்தா சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா சம்ஷடாதரா சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா சம்ஷடாதரா சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா சம்ஷடாதரா இப்படி இந்த இடத்துல பாக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப பரவசமா இருக்கு. அதே நேரம் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது, இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாமா கூடாதான்னு கூட தெரியல. பெரியவாதான் விளக்கம் சொல்லணும். அதனால என்ன, எல்லாமே உண்மைதானே? மாதா, சீதா, குரு, தெய்வம், இதுதானே வரிசை? 2500 வருஷமா ஆதிசங்கரர் காலத்துலேருந்து வந்திருக்கிற என்னோட குருமார்களோட ஆசை எல்லாம் சேர்ந்துதானே இது நடந்திருக்கு. பெரியவங்கள ஆசை எப்பவுமே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவை. பெரியவங்களோ அடிக்கடி நம்ம பள்ளிக்கு வரணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கும். நாராயணா, பெரியவாளா இருக்கிறது ஒன்றும் அத்தனை சுலபமான விஷயம் இல்லை தெரியுமோ? பெரியவாளுக்கு எல்லாத்துலேயுமே தீவிரமான பயிற்சிக்கும் போதனைக்கும் ஏற்பாடாயிருக்கு. வேதம், வேதாந்தம், மீமாம்சை, வானசாஸ்திரம், ஜோதிடம், சங்கீதம், தர்க்கம், இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் பெரியவாளுக்கு தீவிரமான பயிற்சிக்கும் போதனைக்கும் ஏற்பாடாய் நடந்துட்டே இருக்கான். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. நீங்க சொல்றது சரிதான், பெரியவங்களுக்கு தமிழ் இலக்கியத்திலும் பன்னிய திருமுறையிலும் அதீத ஈடுபாடும் ஆர்வம் இருக்கா? அதனால் தேவாரம், திருவாசகம் எல்லாம் விரும்பி படிக்கிறாராம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான்
முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று. பதர் பெரியவாளுக்கு தமிழ்ல இலக்கண இலக்கியங்கள்ல மிகுந்த ஈடுபாடு. அதனால தமிழ் பண்டிதாளெல்லாம் வரவழைச்சு அவ கிட்ட தன்னுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநீடல், அடியகரம் ஐயாதல், தன்னுற்ற இருட்டல், முன்னின்ற மைத்திரிதல், இடமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு. பாதர் பெரியவா இப்ப இங்க கும்பகோணம் மடத்துல இல்ல தெரியுமோ? அப்படியா? ஏன்? ஏன்னா இங்க பெரியவாளை தரிசிக்க வர பக்தர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமானதுனால பெரியவாளோட வித்யாபியாசத்துக்கு நேரம் போகுது. ஏகாந்தமா இருந்தாதான் நல்லா படிக்க முடியும்னு பெரியவா நம்பினான். அதனால இப்ப பெரியவா காவிரி கரையோரமா முசிறிக்கு பக்கத்துல மகேந்திரமங்கலம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கான். பாதர் இப்ப பெரியவா இருக்கிற அந்த மகேந்திரமங்கலம் கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா பாதர்? அதிகாலை பொழுது, அமைதியான சூழல், பொங்குற காவிரி பூங்குணல், பட்சிகளோட சங்கீதம், இப்படிப்பட்ட ஒரு ரம்மியமான சூழல்ல தனியா உட்கார்ந்துட்டு பெரியவா நிறைய படிச்சுட்டே இருக்காளாம். பதர் காலம் எவ்வளவு சீக்கிரமா ஓடிட்டு பார்த்தேளா. நம்ம ஸ்கூல்ல நம்ம கிட்ட படிச்ச நம்முடைய ஸ்டூடெண்ட் சுவாமிநாதன் தப்பு தப்பு பெரியவா பீடாதிபதியா பதவியை திண்டு இப்படிங்கிறதுக்குள்ள 7 வருஷம் ஓடிட்டு இல்லை. என்ன இன்னைக்கெல்லாம் பெரியவாளுக்கு ஒரு 21 வயசு இருக்குமா? நம்ம நாட்டில் கூட்டம் கூடுற இடத்துலலாம் கலவரம் பண்ணணும்னு நினைக்கிற மனுஷா மத்தியில் கூடியிருக்கிற கூட்டத்தில் எந்த கலவரமும் நடத்தக்கூடாதுன்னு நினச்ச உங்களோட எண்ணத்தை நான் பாராட்டேன்.